ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜான்சி ஈஸி குக் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் கொழுக்கட்டை. கொழுக்கட்டை ரெசிபிஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோங்க, பார்க்காதவங்க செக் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி ஒரே மாவில் ரெண்டு டேஸ்ட்டில் நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சுருக்கோங்க. நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஹைஜீனிக்காக வீட்டில் உள்ள பொருட்களை மட்டும் வச்சு செஞ்சுருக்கோங்க. ஈஸியாக நம்ம தெரியல டேஸ்டியான கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கான டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொழுக்கட்டை வந்து நம்ம புட்டு மாவில் தான் செய்ய போகிறோம். புட்டு மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாவு வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் இந்த மாவு போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணணுங்க. மாவோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அண்ட் வந்து ராஸ்மல் போகணும். ஸோ நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம். 3 to 4 minutes நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய பிளேட்டில் நம்ம இந்த மாவை கொட்டிட்டோம். கொட்டிட்டு இதில் கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு தண்ணி தெளிச்சிக்கலாங்க. தெளிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஒரு ஸ்பேச்சுலாம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கையில் மாவு எடுக்கும் போது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா தண்ணி அப்சர்வ் ஆகிருக்கு. இப்போது இந்த மாவு நல்லா அப்படி பிடிக்கும் போது கொழுக்கட்டை மாதிரி வரணும். இப்போ நல்லா பாருங்கள் உதிர்த்து விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் மேலே துணி வச்சு கீழே வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 5 minutes நம்ம ஹை ஃப்ளேமில் ஸ்ட்ரீம் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் 5 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மாவு எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த மாவு ரோஸ்ட் பண்ணதுனால அரோமா வந்து நல்லா இருக்குது. இப்போ இந்த வெந்த மாவை ரெண்டுத்தையுமே நம்ம 2 bowls ஈக்குவலாக எடுத்து வச்சாச்சு. இதில் தேங்காய் துருவல் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பவுலே நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய் பவுடர் 2 bowls நம்ம ஈக்குவலாக ஆட் பண்ணிடலாம். கீ 2 bowls நம்ம ஆட் பண்ணிடலாங்க. 1 bowl நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். இன்னொரு பவுலில் வெள்ளப்பாகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெள்ளப்பாக ஊற்றிருந்தோம் இல்லையா, அந்த மாவை கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசையும் போதே மாவு நல்லா சாஃப்டாகிடுங்க. ஸோ பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டைக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா உள்ள கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபிங்கர் பாருங்கள் எவ்வளோ நல்லா அதில் வந்து ப்ரெஸ்ஸாக இருக்கணும். இப்போது இதை வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்னொரு கொழுக்கட்டை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக நல்லா நல்ல ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இதையும் நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சாச்சு. மீதமுள்ள மாவுலையும் நம்ம கொழுக்கட்டெல்லாம் அழகாக பிடிச்சி பிளேட்டில் வச்சாச்சு. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மேல் தட்டு இட்லி தட்டில் வந்து மேலே துணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டெல்லாம் அதில் வச்சுட்டோங்க. இப்போது மூடி போட்டு ஒரு 5 minutes நல்லா ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டீம் ஆகிறதுக்குள்ளே நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு அந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து பிடிக்க ஆரம்பித்து இவ்வளோ சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது போல் நம்ம நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டையும் செய்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம மாவை நல்லா சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கும் போது அந்த ஷேப் நமக்கு நல்லா இருக்குங்க. சாப்பிடும் போது சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த மாவில் எல்லாத்துலேயுமே நம்ம செஞ்சாச்சு. ஆல்ரெடி நம்ம கொழுக்கட்டை வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது 5 minutes ஆகிடுச்சிங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 by 1 நம்ம கொழுக்கட்டை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நாட்டு சர்க்கரையில் செஞ்ச கொழுக்கட்டையை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சுங்க. இப்போ லிட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். 5 minutes ஆகிடுச்சு. இப்போ நம்ம லிட்டை எடுத்துடுறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஒரே மாவில் 2 tastes நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டையை ரெடி பண்ணியிருக்கோங்க. பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா.
டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வெள்ளைப்பாக்கில் செஞ்ச கொழுக்கட்டை எடுத்து நம்ம வந்து இதை கட் பண்ணி பார்க்குறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு சக்கரையில் செஞ்ச கொழுக்கட்டை எடுத்துட்டு அதையும் நம்ம கட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கட் ஆகுது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம வந்து யூஸ்வலாக சாப்பிட்ற கொழுக்கட்டை மாதிரி இல்லாமல் இது ஒவ்வொரு பைட் நம்ம வந்து வைக்கும் போதும் நல்லா உதிரி உதிரியாக இருந்தது. டேஸ்ட் வந்து வேறு லெவல். யூஸ்வலாக நம்ம வந்து கொழுக்கட்டை மாவில் தான் கொழுக்கட்டை செய்வோம், ஆனால் இன்றைக்கி நம்ம புட்டு மாவில் ஸ்வீட் கொழுக்கட்டை செஞ்சுருக்கோங்க. ரெண்டு கொழுக்கட்டையுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. டேஸ்ட் அண்ட் அருமா வேறு லெவலாக இருந்துச்சு. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாங்க. ஃப்ரெஷ்ஷாக ஹைஜீனிக்காக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொழுக்கட்டை ரெசிபியை நீங்களும் இன்றைக்கி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.